மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்புகள் அனைத்திலும் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதோடு மட்டுமல்லாது கழகத்தோழர்கள் இல்லங்களில் கழகத்தின் கொடியை ஏற்றுவிக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார்கள். அந்த வகையில் சென்னை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கழக நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்ட 82 வட்டங்களிலும், 10 ஊராட்சி அமைப்புகளிலும், 11 பகுதி கழகங்களிலும், 2 ஒன்றிய கழகங்களிலும், மாவட்ட கழகத்திலும் ஆக மொத்தம் 106 பொது உறுப்பினர்கள் கூட்டங்கள் நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது. இன்னும் நேற்றைக்கு 100வது கூட்டத்தை வேளச்சேரி மேற்கு பகுதியில் நடத்தியிருக்கிறோம். இன்னும் 6 கூட்டங்கள் 2 நாட்களில் முடிவடையவிருக்கிறது. வணக்கத்திற்குரிய கழகத் தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல 15 செப்டம்பர் 15க்குள் அனைத்து அமைப்புகளிலும் பொது உறுப்பினர்கள் கூட்டங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 106 கூட்டங்கள் ஒரு மாவட்ட கழகத்தில் நடத்துவது என்பதும் இதுவரை கழக வரலாற்றில் இல்லாத ஒன்று. அந்த அளவுக்கு கூட்டங்கள் மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எல்லா கூட்டங்களிலும் கழகத் தலைவர் அவர்களின் இன்னொரு அறிவிப்பான கழகத் தோழர்கள் இல்லங்களில் கழகத்தின் இருவண்ண கொடியை உயர்த்தி வைக்க வேண்டுமென்றும், அமைப்புகளின் சார்பில் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிற கொடிக்கம்பங்களை வண்ணம் பூசி புதிய கொடிகளை ஏற்றுவிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கொடிக்கம்பங்களும் புதுப்பிக்கப்பட்டு புதிய கொடிகள் ஏற்றுவிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கழகத்தோழரின் இல்லத்திலும் இந்த கொடியேற்றும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை தெற்கை பொறுத்தவரை சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி, மதுரவாயல், சோழிங்கநல்லூர் போன்ற 5 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட கழகத்தோழர்களின் இல்லங்களில் பல்லாயிரக்கணக்கான கழக கொடிகளை ஏற்றும் நிகழ்வை அவரவர்களே அவரவருடைய இல்லங்களில் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் எனது வீட்டில் இந்த வீடு கட்டும்போதே மாடியில் ஒரு கொடியை வைத்துத்தான் வீடு கட்டப்பட்டது. கொடியேற்றி வைத்து விட்டுத்தான் இந்த புதுமனை விழாவே 95ஆம் ஆண்டு 1995 காணப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த பழைய கம்பத்திற்கு பதிலாக இன்றைக்கு புதிய கம்பத்தை வீட்டின் முகப்பில் நிறுவி கழகத்தின் இருவண்ண கொடியை பகுதி கழகத்தின் செயலாளர், இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் ஆகியோர் முன்னிலையில் ஏற்றி வைத்திருக்கிறோம்.